ஸோ ஹாய் லிகேஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அடுத்த நாள். இந்த வீடியோ என்ன போகணும், ob35 வரப்போகிற மிக தரமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தரும் ப்ரோ பிளேயர் ஆவீங்க, நிச்சயமாக ப்ரோ பிளேயர் ஆவீங்க. அதுக்கு எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இதை வந்துட்டு நான் சும்மாலாம் சொல்லுங்க, சீரியஸாக நீங்களாம் ப்ரோ பிளேயர் ஆவீங்க, அதுக்கு நான் கேரண்டி இந்த அப்டேட்டுக்கு அப்புறம், ரைட்டா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதை இதை பற்றி விரிவான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோன்றனால ஓவர் லுக் மட்டும் தான் வகையில். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பைசன் அப்படின்ற கண்ணு, இதை பார்க்குற என்ன பண்ணுற சார்ஜ் பஸ்டர் மாதிரி இருக்குது, இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாக்காவீங்க. அதாவது இந்த கண்ணை பற்றி தெரியாமல் சாக்காவீங்க. பட் இதை பார்த்தீங்கன்னா என்னென்னா எஸ்எம்ஜி கண்ணுங்க. எஸ்எம்ஜி கண்ணுனா எப்படிப்பட்ட கண்ணு ப்ரோ, என்ன மாதிரி கண்ணு, கொஞ்சம் ரிலேட் பண்ணேன்னா MP5 மாதிரி கண்ணு. ஸோ MP5 மாதிரி கொஞ்சம் லாங் ரேஞ்ச் போயிட்டாக்கா ஹெட்செட்லாம் ரொம்ப மட்டமாக போகுது. 45-40 தான் போகுது. டிராக்னாவில் பாடி சாட்டு 100 மேலே போகும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் சொல்லலாம். பட் ஷார்ட் ரேஞ்சில் வேறு லெவலில் பட்டைய கலப்புனே சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த கண்ணு. அதை பற்றி நம்ம பின்னாடியெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக பேசுவோம். அதாவது இன் டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். இது என்ன ப்ரோ, இது என்ன ப்ரோ வித்தியாசமாக லெவலுன்னு காட்டுறோம், என்ன ப்ரோ இப்படியே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சுத்தமாக அனிமேஷனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னென்னா இது வந்துட்டு ஆக்சுவல் லெவல் 1, எல்லா டப்பாக லெவல் 1 தான் இருக்கும். இது லெவல் 2 போடா, நீங்கள் வந்துட்டு 100 FF டோக்கன் செலவு போட்டோம் போச்சு கொடுத்து பேசுகிறாக்க முடியல கேட்டால. ஸோ இதை வந்துட்டு லெவல் 2 கொண்டு போனால் நீங்கள் 100 FF டோக்கன் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான பொருட்களாக தரும். அது 5 செகண்ட் கழிச்சு தான் தரும், ஓகேவா? 5 செகண்ட் கழிச்சு தான் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த பொருள் எடுக்கணும். அதில் சூப்பர் மெட்கீட்டுன்றது அதில் தான் வருது. சின்னது சூப்பர் மெட்கீட்டா, அது என்ன ப்ரோ அது அப்படிங்கிறீங்களா? அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம், இந்த வீடியோலே தான் பேசுவேன். ஸோ அது இது இதை பற்றி பார்த்தீங்களா இடப்பட்டதுலாம். இப்போ வந்துட்டு ப்ரோ என்கிட்ட FF டோக்கன்லாம் இல்லை, 100 FF டோக்கன் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். என்னென்ன சின்ன சின்ன பொருளாக தருவாங்க, இந்த அப்கிரேட் இது அப்படின்னது அட்டாச்மெண்ட்டு ஒரு இது எதனால லொச்சா ஐட்டமாக தருவானுங்க, சுத்தமாக வேஸ்ட்டாக இருக்கும். அது 100 FF டோக்கன் செலவு பண்ணிங்கன்னா பயங்கரமான ஐட்டம்ஸாக தருவாங்க. ஸோ இந்த சூப்பர் மெட்கீட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ HP இருந்தாலும் சரி, மிச்சம் இருக்கிற ஃபுல் HP ஃபுல் பண்ணி விட்றோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 HP இருக்குன்னா 190 HP தந்துடும். இதே உங்கள்கிட்ட 20 HP இருக்குன்னா 150 HP, இதே உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது ஒரு 100 HP இருக்குன்னா 100 HP, உங்கள்கிட்ட எவ்வளோ காலியாக கிடக்குதோ அவ்வளோ காலியும் ஃபில் பண்ணி விட்றோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு கேங் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்குனே ஜோன் வேலையை சர்வே பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட் பிளேயர்ஸ்க்கும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பின்னாடி பேசுவோம். இது என்ன ப்ரோ, இது உள்ளே வரானுங்க திடீர்னு அடிக்கிறானுங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மோடு. இந்த டப்பாக்குள்ளே வந்து நம்மளை நிறுத்திடுவான், இந்த டப்பாக்குள்ளே திடீர்னு அவன ஒருத்தன் வருவான், அவனை நம்ம அடிக்கணும். இவ்வளோ தான் இதோடைய கான்செப்ட். ரொம்ப சில்லற தரவாக இருந்தாலும் இதான் இதோடைய கான்செப்ட்டு. ஸோ இந்த மோடு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் சொல்லலாம், கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு அடிக்கடி ரிவே பண்ணி விட்ருவாங்க, அதான் மேட்ரி அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ரிவே வருவீங்க. கடைசியில் 2 பிளேயர் இருக்க போது யார் வந்துட்டு இல்லை அப்படி தானா எப்படின்னு தெரியல, ஒன்றும் புரியலைங்க இந்த அப்டேட்டை பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு கிளியராக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஸோ இது வந்துட்டு இது புது மோடி, இது என்னென்னா ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்ற மோடி. இது வந்துட்டு என்ன மேப்பில் ப்ரோ தரானுங்கன்னு கேட்டிங்கன்னா எல் டொராடோ பாருங்க, எல் பேஸ்டலோவா என்னமோ ஒரு மோடே. ஸோ ஆக்சுவலாக அந்த மேப்பு இது பாம் ஸ்கோரில் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மேப் பார்த்தீங்களா, அடிக்கடி விட ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா, அந்த மேப் நல்லா இருக்குன்றதுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்துட்டு இது அப்படின்னது பிக் மேப்லேயே விட்ருவோம். நிறைய வீடியோலாம் புதுசாக இருக்கும், இது வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பார்க்க போகிறோம். என்னன்னா நம்ம பப்ஜியை பார்த்து ஃப்ரீ ஃபயர் காப்பி அடிச்சுட்டே போகிறானுங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இந்த அப்டேட் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் இப்படி காப்பி அடிக்கிற பிடிக்கல. இதுங்க பாருங்களேன், நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றொன்றா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன போச்சுன்னா உருண்டே ஒன்று தந்துடுறான், நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு என்னென்னமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சிஸ்டமாக மாற்றிட்டாங்க, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ தான் நீங்கள் ப்ரோ பிளேயர் ஆகப்படுங்க, இந்த குளோபல் மேட்டரில் நீங்கள் சத்தியமாக ப்ரோ பிளேயர் ஆகப்படுங்க. அது என்னென்னு பார்க்குறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாமா? ஒரு 3000 பார்க்குறீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 20K போயிடும் இல்லை? ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாம் உங்களுக்காக தாங்க, அடுத்து நான் மறுபடியும் ob34 அப்டேட் போடுவேன், நீங்கள் பார்ப்பீங்கல்ல. ஸோ என்ன ப்ரோ அது ப்ரோ பிளேயர் ஆகும், என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் இது ஹேட் இது இருப்ப சொல்லிக்கல ஹேட் கேப் ஹேட் இருபது சொல்லிங்க மறந்து வச்சு. ஸோ என்ன மேட்டர்னா, நீங்கள் குளோவாலை தொட்டாலே போதும் குளோவால் விழுந்துடும். என்ன ப்ரோ சொல்கிற அப்படியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க உண்மையிலே அதுதான். ஸோ நீங்கள் குளோவால் வந்துட்டு ஃபஸ்ட்டு குளோவால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபயர் பட்டன் தொடணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் குளோவாலை தொட்டாலே குளோவால் வந்துட்டு பொசுக்குன்னு விழுந்துடும். ஸோ இது வந்துட்டு பயங்கரமான ஒரு அப்டேட்டாக நான் கருதுறேன். ஸோ இது வந்துட்டு சீரியஸாக நிறைய பேர் ப்ரோ பிளேயர் ஆக்கி விட போகிற அப்டேட். இன்னும் ப்ரோ இவன் குளோவாலுக்கு வெளியே இருந்து அடிக்கிற ஆக்கர் ப்ரோவே அப்படின்னு, இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கேரக்டருடைய பவர். இது என்னென்னா குளோவாலுக்கு அங்கிட்டு இருக்கவனா நம்ம ஈஸியாக அடிச்சலாம், மண்டேல மட்டும்தான் அடிக்க முடியுமா ப்ரோ கேட்டிங்கன்னா, அவன் மண்டேல வச்சு அடிக்கிறான், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பாடி ஷாட் கூட விடலாம், அது கொஞ்சம் ப்ரோ பிளேயராக இருக்கணுங்க. ஸோ நம்மள மாதிரி நூபா இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு பாடி ஷாட் தான் விடலாம், இல்லை ப்ரோ பிளேயர் நீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இடில கூட வரும், ஓகேவா? ஸோ இந்த பிட்டு தான் நம்ம வந்துட்டு கடைசியாக பார்க்க போகிறோம் அப்டேட். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்வரக்கூடிய காலங்களில் வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் அப்டேட். இது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு பெட்டு, இது என்னென்னா நீங்கள் இந்த ஸ்கேனிங் ஸ்கில் என்னத்தை சொல்ல ஸ்கேனிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, எப்படின்னா நம்ம மூக்கா
வந்துருச்சு பார்த்தீங்களா, மோக்கோ கேரக்டர் இருக்கா. ஸோ அந்த மோக்கோக்கு வந்துட்டு ஒரு 10 meters எக்ஸ்ட்ரா கொண்டு போய் இது மார்க் பண்ணிவிடும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ மோக்கோ வேண்டாங்க, மோக்கோ வந்துட்டு அடிக்கிற கேரக்டர். ஸோ அது வேட்டா இது என்னன்னா, இது இந்த இந்த மேப்பில் இருந்த கேரக்டர் யூஸ் பண்ணலையா. ஸோ இதோடைய ரேஞ்ச் வந்துட்டு 10 meters எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ ஸ்கேனர் இருக்கும் இல்லையா நம்ம மேப்பில், அது கூட ரேஞ்ச் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளோ விட்டு போச்சு, அதனால் கொஞ்சம் தட்டு தடுமாறி பேசியிருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையை மன்னிச்சுக்கோங்க. ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எண்டு கார்டில் பார்க்கக்கூடிய ஏதாவது வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.